அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்றைக்கு குரல் குள்ள போறதுக்கு முன் அடிசலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது பொருட்களின் அமைச்சலில் 64வது அதிகாரம் அமைச்சு மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார். அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முந்தைய குரலில் நடைமுறை அறிவோடு நூலறிவு பெற்ற அமைச்சர் என்ன செய்வார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. இதில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம். செயற்கை அறிவிற்கும் நடைமுறை அறிவிற்கும் உள்ள வேறுபாடு பற்றி இதில் பார்க்க போகிறோம். பண்டைய காலகட்டத்தில் எழுதி வைக்கப்பட்ட நூல்கள் இன்றைய வழிகாட்டிகளாக இருக்கின்றன. பிறிதொரு காலகட்டத்தில் எழுதி வைக்கப்பட்ட நூல்கள் இன்றைக்கு நமக்கு உதவும் என்பது கிடையாது. இன்றைய உலக நடைமுறைக்கு ஏற்றவாறு ஒரு செயலை செய்ய வேண்டும் அமைச்சர் என்று குறிப்பிடுகிறார். ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 637. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயலாற்றக்கூடிய நூலறிவு பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைக்கு ஏற்றவாறு செயலாற்ற வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.